ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நாம மாஸ்டர் செஃப் தமிழோட எபிசோடு 9 அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஷோ ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜட்ஜஸும் விஜய் சேதுபதி அவர்களும் சூப்பரா ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணிட்டு மெயின் டோர் திறந்து உள்ள வந்தாங்க. என்னப்பா கடையே காலியா இருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டாரு. அங்க ஒரு பெரிய பெட்டி இருந்துச்சு, இது என்னன்னு கேட்டாரு. அதுக்கு செஃப் ஹரிஷ்ராவ் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னாரு. செஃப் ஆர்த்தி சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம மாஸ்டர் செஃப் தமிழோட 1st ஆனிவர்சரி. விஜய் சேதுபதி சொன்னார், அப்போ 1 நம்ம கண்டஸ்டன்ஸ் கையால் சாப்பிட்டுட்டு இருக்கோமான்னு கேட்டாரு. ஆமாம், நம்ம கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டுருலாம் அப்படின்னோடனே நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மெயின் ஹாலில் டோர் ஓப்பன் பண்ணி புன்னகையோட உள்ளே வந்தாங்க. போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து நின்ன உடனேவே விஜய் சேதுபதி அவர்கள் போட்டியாளர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்தார். உங்கள் கையால் நான் சாப்பிட்ருக்கேன், அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னார். சேதுபதி அவர்கள் போட்டியாளர்களை, இந்த ஷோ ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு நானும் ஜட்ஜஸும் காரணம் இல்லை, போட்டியாளர்களான நீங்கள் தான் காரணம். நீங்கள் உங்கள் சமையல் திறமையும் நீங்கள் சமைக்கிறதுல காட்டுற ஈடுபாடும் தான் இந்த ஷோவை நல்லா ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆயிருக்குன்னு சொன்னார். ஆர்த்தி சொன்னாங்க, சண்டேனா எப்பவுமே ஒரு எலிமினேஷன் இருக்கும், ஆனால் இந்த வாரம் டபுள் எலிமினேஷன்னு சொன்னாங்க. செஃப் ஹரிஷ்ராவ் சொன்னார், மாஸ்டர் செஃப்னா எப்பவுமே சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும், இன்னைக்கோட சர்ப்ரைஸ் வந்து இந்த பெரிய பாக்ஸில் தான் இருக்குன்னு சொன்னார். விஜய் சேதுபதி அவர்கள் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆகி போன 3 சசி ஆனந்த், தாராமா, சசிமா 3 அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தாங்க. செஃப்ல எலிமினேட் ஆன இந்த 3 இன்னைக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ செஃப் ஹரிஷ்ராவ் சொன்னாரு, இந்த 11 போட்டியாளர்களும் நீங்க இன்னைக்கு எல்லாருமே சேஃப், நீங்க 11 பால்கனிக்கு போகலாம். டபுள் எலிமினேஷன்றது இன்னைக்கு வந்த இந்த 3 தான், அதுல ஒருத்தவங்க மட்டும் நம்ம கூட இருப்பாங்க, மீதி 2 வீட்டுக்கு போவாங்கன்னு சொன்னாரு. ஹரிஷ்ராவ் சொன்னார், இன்னைக்கு உங்கள் ஆப்ரான்ஸில் பேர் இல்லை, அந்த பேரை சம்பாதிக்கிறதுக்கான போட்டி தான் உங்களுக்குன்னு சொன்னார். செஃப் ஆர்த்தி சொன்னாங்க, லைஃப்பில் எப்போவாவது தான் செகண்ட் சான்ஸ் கிடைக்கும், அதை நீங்கள் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம மேட் செஃப் கௌஷிக் சொன்னார், இது உங்கள் கடைசி சேலஞ்சாக எடுங்க, ஏன் தப்பு பண்ணணும், ஏன் பயப்படணும், உங்களுக்கான சான்ஸ் இது, அடிங்க முடிங்க அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட்டிவாக சொன்னார். சேலஞ்ச், உங்க மனசார சமைங்க, உங்களுக்கு பிடிச்சதை சமைங்கன்னு செஃப் ஆர்த்தி சொன்னாங்க. இதுக்கு வெற்றிமணி கொடுத்துருக்கிற டைம் 60 அதுல 2 பேண்ட்ரிக்கு, அப்புறமா 58 சமைக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. பொருட்களை எடுக்கிறதுக்கான பேண்ட்ரி டைம் வெறும் 2 தான், ஆனா அதுக்கு அப்புறமும் ட்விஸ்ட் இருக்குன்னு விஜய் சேதுபதி சொன்னாரு. நேரம் ஆரம்பித்த உடனேவே நம்ம போட்டியாளர்கள் கடகடனு பேண்ட்ரிக்கு போய் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்த பொருட்களை வச்சு சமைக்கலான்னு ரெடியானப்போ நம்ம ஜட்ஜஸ் அடுத்த ட்விஸ்ட்டை சொன்னாங்க. அப்போது செஃப் கௌஷிக் சொன்னார், ஹோம் குக்ஸ், உங்களோட ஒர்க்கிங் ஸ்டேஷனில் ஒரு சாப்பிங் போர்டு இருக்குது, அதில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னார். அதில் இருந்த நம்பர்ஸ் படி கவுண்டர்ஸை மாற்றி விட்டுட்டாங்க. என்ன ட்விஸ்ட்னா, நம்ம சசி அம்மா தாரா அவர்கள் எடுத்த பொருட்களை வச்சு சமைக்கணும், தாரா அவர்கள் சசி ஆனந்த் எடுத்த பொருட்களை வச்சு சமைக்கணும், சசி ஆனந்த் சசி அம்மா எடுத்த பொருட்களை வச்சு சமைக்கணும்னு சொன்னாங்க. போட்டியாளர்கள் 3 கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ்டாக ஆயிட்டாங்க. இதை வச்சு நாம் என்ன சமைக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. செஃப் கௌஷிக் சொன்னார், நீங்கள் எதிர்பார்க்கறது வேற, கிடைக்கிறது வேற, இந்த பொருட்களை வச்சு நீங்கள் பெஸ்ட் டிஷ்ஷை நீங்கள் 58 கொடுக்கணும்னு சொன்னார். ஆரம்பித்ததுமே நம்ம போட்டியாளர்கள் 3 அவங்க சமையல் திறமைகளையும் அவங்க வச்சிருந்த ஐடியாஸையும் காமிக்க ஆரம்பித்தாங்க. செகண்ட் சான்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ரான்காக ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக அவங்க வேலைகளை செஞ்சாங்க. கௌஷிக்கும் செஃப் ஆர்த்தியும் சசி ஆனந்த் அவங்க டேபிளுக்கு வந்திருந்தாங்க. அப்போது நீங்கள் வெறும் கொத்தமல்லி புதினா சட்னி தான் பண்ணுறீங்களா, இது பத்தாது, இன்னும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து நிறைய இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி நல்லா சமைக்கணும்னு சொன்னாங்க. சசி அம்மா டேபிளுக்கு வந்த செஃப் ஹரிஷ்ராவ், மட்டன் என்னோட ஃபேவரட் டிஷ், அதுவும் நெய் போட்டு, உதயகிருஷ்ணா நெய் போட்டு நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார். கடைசி நிமிஷம் ஆக ஆக நம்ம சசி அம்மாவும் தாரா அவர்களும் பிளேட்டிங்கை நல்லபடியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சசி ஆனந்த் அவர்கள் ரொம்ப பதட்டமாக இருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு பரோட்டா தான் ரெடி ஆயிருந்துச்சு, செகண்ட் பரோட்டாவே ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தார். போ டேஸ்டிங் டைம், ஜட்ஜஸ் ஃபர்ஸ்டாக கூப்பிட்டது நம்ம சசி ஆனந்த். சசி ஆனந்த் அவர்கள் பண்ண டிஷ்ஷோட பேர் கொத்துக்கறி பரோட்டா.
பரோட்டா கீழே பேஸா வச்சு அதுக்கு மேலே கொத்துக்கறி கிரேவியும் அதுக்கு மேலே புதினா மல்லி சட்னியும் வச்சுருந்தாரு. கேட்டாங்க, உங்களுக்கு யாரோட பொருட்கள் கிடைச்சதுன்னு. சசியம்மாவோடதுன்னாங்க. சசியம்மா கிட்ட நீங்க இதை வச்சு என்ன பண்ணலான்னு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. சசியம்மா சொன்னாங்க, மின்ஸ்டு மீட் வச்சு ஆபர்ஜின்ஸ் வச்சு ஒரு பேக்டு டிஷ் பண்ணலாம், கத்தாழையில் ஒரு சாஸ் மாதிரி கொடுக்கலான்னு இருந்தேன்னு சொன்னாங்க. ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணிட்டு எந்த கமெண்ட்ஸும் அப்போ சொல்லலை. ஜட்ஜஸ் சசியம்மாவை அவங்களோட டிஷ்ஷை எடுத்துட்டு வர சொன்னாங்க. சசியம்மாவோட டிஷ் பேரு பெப்பர் மட்டன் பெரட்டல் சொன்னாங்க. உங்களுக்கு யாரோட பொருட்கள் கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்க. தாராமாவோடதுன்னு சொன்னாங்க. தாராமா அவர்களோட ஐடியா என்னன்னு கேட்டாங்க. நான் ஒரு ராஜஸ்தானி லால் மாஸ் பண்ணலாம்னு நினைச்சேன்னு சொன்னாங்க. அடுத்ததா தாரா அவர்கள் அவங்களோட டிஷ் பிரசன்ட் பண்ணாங்க. தாராமாவோட டிஷ்ஷோட பேரு பறக்கும் மீன். பேரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்களுக்கு கிடைச்சது சசி ஆனந்த் அவர்களோட இன்கிரீடியன்ஸ் தான். சசி ஆனந்தோட ஐடியாவை கேட்டாங்க. நான் ஒரு ஃபிஷ் ரவியோலியும் அதுக்கு ஒரு ஃபிஷ் கறியும் கொடுக்கலான்னு இருந்தேன்னு சொன்னாரு. மூணு பேரும் ரிசல்ட்டுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ செஃப் கௌஷிக் சொன்னாரு, உங்க சிந்தனை, அதாவது உங்க ஐடியாஸை வலுவா வச்சுக்கோங்க, அதோட உங்க பிரசன்டேஷனும் இந்த மாஸ்டர் செஃப்ல ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. செஃப் ஹரிஷ் ராவ் சொன்னாரு, எங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மட்டும் சமைக்காதங்க, உங்களுக்காக உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரா சமைக்கணும்னு சொன்னாரு. போட்டியில வெற்றி பெற்று மறுபடியும் மாஸ்டர் செஃப்குள்ள உள்ள வந்தது தாரா அவர்கள். தாராமா மத்த கண்டஸ்டன்ஸோட ஜாயின் பண்ணிட்டாங்க. சசி ஆனந்தும் சசி அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. விஜய் சேதுபதி சொன்னாரு, நீங்க நல்லா சமைச்சா உங்களுக்கு பரிசு கிடைக்கும், அதே போல நல்லா அடிச்சுக்கிட்டு நல்லா செய்யறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொன்னாரு. போட்டியாளர்கள் எல்லாம் என்ன சர்ப்ரைஸ்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஹீரோயின் நிக்கி கல்ராணி அவங்க உள்ள வந்தாங்க. கல்ராணி வந்த உடனேவே சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க கையில ஒரு குட்டியா கியூட்டான ஒரு பாக்ஸ் கொண்டு வந்தாங்க. நிக்கி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணாங்க. அதுல மாஸ்டர் செஃபோட இம்யூனிட்டி பென் இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகா மாஸ்டர் செஃப் லோகோவோட நல்ல கோல்டு கலர்ல ஷைனிங்கா அழகா இருந்துச்சு. நிக்கி கல்ராணி அதை நம்ம கண்டஸ்டன்ஸ் கிட்ட போய் ஒரு ஒருத்தவங்க பக்கத்துலயா காமிச்சாங்க. நம்ம ஷாஜியா பக்கத்துல வரும்போது நீங்க தொட்டு பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஷாஜியா அதை தொட்ட உடனே உங்களுக்கு யூ ஃபீல் த பவரான்னு கேட்டாங்க. எஸ் அப்படின்னு சொன்னாங்க. போட்டியாளர்கள் எல்லாரும் ஆர்வமாகவும் ஆசையாகவும் அந்த இம்யூனிட்டி பின்ன பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ செஃப் கௌஷிக் சொன்னாரு, இந்த இம்யூனிட்டி பின் உங்களுக்கு கவசம் மாதிரி, செமிஃபைனல்ஸ் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ரவுண்டில் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சமைக்க வேணாம், அந்த ரவுண்டுக்கு முன்னாடியே இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாரு. சேதுபதி அவர்கள் கேட்டாரு, இன்னைக்கான இம்யூனிட்டி பின்னுக்கான சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலான்னு. அப்போ ஒரு பட்லர் ஒரு கிளாஸை எடுத்துட்டு வந்தாரு. நிக்கி கல்ராணி அதை ஓபன் பண்ண போனாங்க. அதோட சஸ்பென்ஸா நமக்கு இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு சூப்பரான எபிசோட் நமக்காக காத்துட்டு இருக்கு. நாளைக்கு அப்டேட்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரியாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க. அனைவருக்கும் நன்றி.